நம்ம எல்லாருக்குமே ஒரு டிடபிள்யூஎஸ் ஏர்பாட் வாங்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். ஆனால் அதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1500 தான் ஆரம்பிக்கும். இப்போ இந்த மாதிரி இருக்க சுச்சுவேஷனில் ஒரு பெஸ்ட் பட்ஜெட், அதாவது 2000 ரூபாக்குள்ளே இருக்க என்னென்ன இயர்பட்ஸ்லாம் இருக்குது, அதை பற்றி தான் வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஹலோ வியூவர்ஸ், என் பேர் அவினாஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அவி உங்கள் நண்பன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, 2000 ரூபாக்குள்ளே இருக்கிற 8 பெஸ்ட்டான இயர்பாட்ஸ் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து போட் ஏர்பாட்ஸ் 121B2. இது பார்த்துட்டிங்கன்னா ப்ளூடூத் 5.0 ரன் ஆகுது. இதோட பிளேபேக் பார்த்துட்டிங்கன்னா 3.5 hours அண்ட் அடிஷ்னல் 10.5 hours சார்ஜ் பிளே டைம் சொல்கிறாங்க. அப்படின்னா நம்ம இப்போது 3.5 hours ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டு ஃபுல்லாக பேட்டரி டைன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கேஸுக்குள்ளே போடும்போது எகெயின் சார்ஜ் ஆகும். அப்படி யூஸ் பண்ணும்போது நம்ம 10.5 hours வரைக்கும் பிளேபேக் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இதோட வெயிட் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு இயர்பாடும் 4 கிராம் தான் இருக்கும். நம்ம காதில் வச்சுருக்கவே தெரியாது. அண்ட் இந்த கேஸில் ஒரு டிஜிட்டல் இண்டிகேட்டர் இருக்குது. அது நம்ம எவ்வளோ பர்சன்டேஜ் சார்ஜ் இருக்குது அந்த இதில், அது நம்ம காட்டும். அதில் இருக்க மல்டி ஃபங்க்ஷன் பட்டன் நம்ம சிம்பிளாக ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக நம்ம வாய்ஸ் அசிஸ்டண்ட்டை எனேபிள் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. இதோட வேலை பார்த்துக்கிட்டிங்கன்னா 1300 வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு நம்ம பேங்க் ஆஃபர்ஸ் இருக்கும். அதை பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு கம்மியாக கிடைக்கும். நம்ம லிஸ்ட்டில் ரெண்டாவது இருக்கிறது என்னென்னா ரியல்மி பட்ஸ் கியூ. ரியல்மி பட்ஸ் கியூ பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுவும் ப்ளூடூத் 5.0 ரன் ஆகுது. இதோட வெயிட் பார்த்துக்கிட்டிங்கன்னா 3.6 கிராம், அதோட கொஞ்சம் கம்மியான வெயிட். அண்ட் இதில் நம்ம 20 hour பிளேபேக் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அண்ட் இப்போ நம்ம வந்து சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணும்போது 4.5 hour பிளேபேக் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ஒரு கேமிங் மோட் கொடுத்துருக்காங்க. இது மூலமாக நம்ம லேட்டன்சியை நம்ம ரொம்ப கம்மி பண்ணிக்கலாம். இது எப்படி ஆன் பண்ணலான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு சைட்லேயும் கெஸ்டர்ஸ் கண்ட்ரோல் இருக்கும். நம்ம போன இதில் பார்த்த மாதிரி பட்டன்ஸ் இருக்காது, இல்லை கெஸ்டர்ஸ் இருக்கும். நம்ம லைட்டாக டேப் பண்ணாலே அது வந்து ஓப்பன் ஆகும். அந்த ரெண்டு இயர்பட்ஸில் உள்ள கெஸ்டரை வந்து லாங் ப்ரெஸ் பண்ண மூலமாக நம்ம வந்து கேமிங் மோடை எனேபிள் பண்ணலாம். ஆப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அந்த கெஸ்டர் கண்ட்ரோல்ஸை. இப்போ நம்ம சிங்கிள் டேப்புக்கு வந்து நம்ம கால் அட்டன் பண்ணணுமா, சிங்கிள் டேப் வந்து கால் கட் பண்ணணுமா, டபுள் டேப்புக்கு வந்து நம்ம நெக்ஸ்ட் சாங், ப்ரீவியஸ் சாங் அந்த மாதிரி பண்ணுறதுக்குன்னு கஸ்டமைஸ் கொடுக்குறாங்க. ரியல்மி லிங்க் ஆப்பை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டாலே போதும், நம்ம இதெல்லாம் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 1700 ஸ்டார்ட் ஆகுது. ஒன் லிஸ்ட்டில் மூணாவது இருக்கிறது ரெட்மி பட்ஸஸ். இதோட வெயிட் பார்த்துக்கிட்டிங்கன்னா 4.1 கிராம் ஒவ்வொரு இயர்பட்டும். இதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 12 hours பிளேபேக் டைம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஒன்ஸ் நம்ம சார்ஜ் பண்ணிக்கிட்டால் 4 hours யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம 3 times சார்ஜ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. இதுவும் ப்ளூடூத் 5.0 இருக்கிற ரன் ஆகுது. இதுலேயும் அவங்க வந்து லோ லேட்டன்சி மோட் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து கெஸ்டர் கிடையாது, ஓன்லி பட்டன் கண்ட்ரோல் தான். பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது தான் நம்ம இந்த கால் ரிசீவ், பிளேபேக் இதெல்லாம் நம்ம வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். அலெக்ஸாவுக்கும் கூகுள் அசிஸ்டன்ட்டுக்கும் சப்போர்ட் இருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க. இதில் வந்து IPX4 ஸ்வெட் அண்ட் ஸ்ப்ளாஷ் ப்ரூஃப் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம வந்து காலை மாட்டிருக்கும்போது நம்ம விசாரித்தாலும் அது அவ்வளோ ஒன்றும் பாதிப்படையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதே 1700 rupees தான். அடுத்ததான் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற வந்து போட் ஏர்டோப்ஸ் 281. இது பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க 3.5 hours இயர்பட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. பேட்டரி லைஃப் இன்னும் வந்து ஃபுல் பிளேபேக் வந்து 14 hoursன்னு சொல்கிறாங்க. போட் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா அவர்லேயே 100% சார்ஜர்னு சொல்கிறாங்க. இது எகெயின் ப்ளூடூத் 5.0 தான் ரன் ஆகுது. இதோட சார்ஜிங் போர்ட் பார்த்துட்டிங்கன்னா மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் தான். போட் ஏர்டோப்ஸ் 281 வேலை பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து 2000 ரூபா. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது போட் ஏர்டோப்ஸ் 441. இதோட பிளேபேக் டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 25 hours சொல்கிறாங்க. ஒன் டைம் ஃபுல் சார்ஜ் பண்ணால் அதை வந்து 5 hours வரைக்கும் யூஸ் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. இதோட ப்ளூடூத் வெர்ஷனும் 5.0. இதில் வந்து IPX7 ஸ்வெட் ரெசிஸ்டன்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. டச் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க அவங்க. இதை வச்சு நம்ம வாய்ஸ் அசிஸ்டன்ட், அந்த பிளேபேக் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து இன்ஸ்டண்ட்டாக பேர் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட ப்ரைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா 2000 rupees. நம்ம லிஸ்ட்டில் அடுத்து இருக்கிறது வந்து போட் ஏர்டோப்ஸ் 201. பிளேபேக் டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 12 hours. 1.5 hours ஃபுல் சார்ஜ் ஆகும்னு சொல்கிறாங்க. இதோட ப்ளூடூத் ரெசிஸ்டன்ஸும் எகெயின் 5.0 தான். IPX4 ஸ்வெட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. சார்ஜிங் போர்ட் பார்த்துக்கிட்டாலும் மைக்ரோ யூஎஸ்பி போர்ட்டு தான். இதோட ப்ரைஸ் பார்த்துக்கிட்டிங்கனாலும் ஆஸ் யூஷுவல் 2000 rupees தான். நம்மளோட பட்ஜெட் செக்மெண்ட்டில் 7வதாக பார்க்க போகிறது ஓப்போ என்கோ W11. இதுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க 20 hours பிளேபேக் சப்போர்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுவும் ப்ளூடூத் 5.0 தான் இருக்குது. அண்ட் இதில் வந்து நாய்ஸ் ரிடக்ஷன் இருக்குதுன்னு அவங்க சொல்கிறாங்க.
இப்போ மோஸ்ட்டாக பட்ஜெட் ஹெட்செட்டில் வந்து நாய்ஸ் ரிடக்ஷன் இருக்குன்னு சொல்லுவாங்க, ஆனால் சம்டைம்ஸ் நாய்ஸ் நம்ம கேட்கும், ஏன்னா அந்த மைக்கு வந்து நம்ம ஹெட்செட்டில் தான் இருக்கும், அதனால் சரௌண்டிங்கில் இருக்க எல்லா சவுண்ட்ஸுமே நம்ம கேட்கும், ஆனால் அந்தளவுக்கு நாய்ஸ் ரிடக்ஷன் இருக்காது. இப்போ இன்னும் ஹையாக போகும்போது தான் நம்மளுக்கு வந்து நாய்ஸ் ரிடக்ஷன் இருக்கும். இதோட வெயிட் பார்த்துக்கிட்டிங்கன்னா 4.4 கிராம் ஒவ்வொரு இயர்பட்டும். இப்போ டைப் சி சார்ஜிங் சப்போர்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்ததில் எல்லாமே மைக்ரோ யூஎஸ்பி போட்டு தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து மோஸ்ட் ஆஃப் த மொபைல்ஸ் வந்து டைப் சி போர்ட்டோடு வந்துட்டு. நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது வந்து ஃபிலிப்ஸ் அப்பீட். ஃபிலிப்ஸ் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா 9 hours ப்ளேபேக் இருக்குன்னு சொல்கிறாங்க. 3-1 time ஃபுல் சார்ஜ் பண்ணால் 3 hours ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபிலிப்ஸ் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ அங்கே வந்து ப்ளூடூத் பேரிங் ரொம்ப ஸ்பீடாக இருக்கும், அண்ட் வந்து எக்கோயிங் வந்து கம்மியாக கொண்டு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட ப்ரைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா 2100. இப்போ நம்ம வந்து பேங்க் ஆஃபர்ஸ் மூலமாக வாங்கும் போது இதோட கம்மியாக தான் வரும். ஸோ இதுவும் 2000 பட்ஜெட்டில் வந்துடும் யூஎஸ். இப்போ நான் சொன்ன ரேட்டில் வந்து இப்போ நார்மல் டைமில் இருக்கிற ரேட்டு, இப்போ பிளாக் டே சேல் அந்த மாதிரி நிறைய சேல் இயரண்ட் சேல் வரும். இப்போ இப்போ இந்த மாதிரி டைமில் நீங்கள் வாங்கினீங்கன்னா இன்னும் உங்களுக்கு லோவாக கிடைக்கும். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்தா தம்ஸ் அப், சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கான இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏதாவது இயர்பட் இல்லை டிடபிள்யூஎஸ் மறந்துருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டே கூல் வித் டெக்.